மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். உடனுக்குடன் உண்மையான கல்வி செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பள்ளிக்கல்வித்துறைகிட்டேருந்து லெவன்த்து அட்மிஷன் ப்ராசஸ் பற்றியும் அதே போல் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றியும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் வந்திருக்கு, வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ டென்த்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க, என்ன மார்க் வந்து எங்களுக்கு போடுவாங்க. டென்த்து மட்டும் இல்லை, லெவன்த்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் நம்ம எடப்பாடி வந்து ஆல் பாஸ் பண்ணி விட்டார், அது பண்ணிவிட்டே 4 மாதம் ஆக போகுது. பட் என்ன மார்க் போட போகிறாங்க, என்ன ரிசல்ட் கொடுக்க போகிறாங்கங்கிற கன்ஃபியூஷன் தொடர்ந்து நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது சம்மந்தமாக அன்பில் மகேஷ் அவர்கள் வந்துட்டு ஒரு பக்கம் ஆலோசனை பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ ஆலோசனையெல்லாம் முடிச்சுட்டு தான் ஃபைனலாக ரிசல்ட் வந்துட்டு போடுவாங்க, சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக உங்களுக்கு அந்தந்த குரூப்பை வந்து பிரித்து விட்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 questions, சரிங்களா, 51 words மாதிரி உங்களுக்கு 1 mark ஆப்ஜெக்டிவ் டைப் மாதிரி ஒரு பேப்பர் செட் பண்ணி அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வச்சு, ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட திறமைக்கேற்ப அவங்களுக்கு அந்தந்த குரூப்பை அலோகேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து வேறு ஸ்கூலில் போய் லெவன்த்து படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பழைய ஸ்கூல்லேருந்து டிசியை வாங்கிட்டு அட்மிஷன் வந்து புது ஸ்கூலில் போட்டுக்கலாம். ஸோ டென்த்து ரிசல்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்யூச்சரில் இனிமேல் தான் தருவாங்க, அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே போல் இப்போ லெவன்த்து முடிச்சுட்டு வேறு ஏதாவது நீங்கள் ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் டிசியை வாங்கிட்டு புது ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெவன்த்து படித்த ஸ்கூல் பிடிக்காமலோ இல்லை வேறு சில காரணங்களாலேயோ 12th வந்து பார்த்திங்கன்னா புது ஸ்கூலில் போய் படிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து டிசியை வாங்கிட்டு வேறு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதே போல் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2021-22 பேட்சில் லெவன்த்து படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்ற ஜூன் தேர்ட் வீக்னால் ஒன்றும் இல்லை, 14th தேதி 15th தேதி வாக்கில் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா அகாடமிக் இயர் வந்து பொதுவாகவே ஜூனில் தான் ஸ்டார்ட் ஆகும், அதனால் வழக்கம் போல் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க. ஸ்கூல் எப்போ ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுக்கண்ணா, ஏன்னா கொரோனா வந்து இப்போ குறைஞ்சிட்டு இருக்குது தான். இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா 18,000 cases வந்திருக்கு, பார்ப்போம் இனி எப்படி குறையுதான்னு பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1,000 cases இல்லை 500 cases கம்மியாக வந்தால் தான் மட்டும்தான் ஸ்கூலெல்லாம் திறப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரியே டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து வந்து செப்டம்பர் ஆகஸ்ட் மாதத்துலலாம் கொரோனாவோட 3rd wave வரும், அது குழந்தைகளை தான் பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை, சரிங்களா? ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா கொரோனா ஒரு 500 கம்மியாக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கூல் திறப்பாங்க, அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் கரியர்.